மஞ்சள் காமாலைக்கு சிகிச்சை பெற்றபோது தழைகளின் பெயரை கூட சித்த மருத்துவர் கூற முன்வரவில்லை என்று நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள கன்னிகாபுரத்தில் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் சித்த மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கொரோனா நோயாளிகளுக்கு முற்றிலும் சித்த மருத்துவ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இதேபோன்ற சித்த மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த சித்த மருத்துவ மையத்தை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய துரைமுருகன், தனக்கு ஒருமுறை மஞ்சள் காமாலை நோய் வந்ததால் சிகிச்சைக்கு சித்த மருத்துவரை அணுகியதாக கூறினார். அப்போது தழைகளை பறித்து அரைத்து மோரில் கலந்து தனக்கு குடிக்க கொடுத்ததாகவும், தழைகள் குறித்த விவரம் கேட்டபோது அது பற்றி கூற சித்த மருத்துவர் மறுத்துவிட்டதாகவும் துரைமுருகன் கூறினார். எனக்கு வந்து நானே போனேன், ஒரு ஆசிரியர், அவர் சில தழைகளை பிடித்து வந்து நசுக்கி அதை மோரிலே கலந்து கொடுப்பார். என்ன தலை என்று கேட்டால் சொல்ல மறுப்பார்கள். ஆகையினாலேதான் சித்த மருத்துவம் மங்கி போய்விட்டது. பேராசிரியர் அன்பழகன், அறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் அனைவரும் சித்த மருத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றும், சித்த மருத்துவம் பற்றி பாமர மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக எழுதப்பட்ட புத்தகங்கள் நிறைய வெளிவர வேண்டும் என்றும் துரைமுருகன் வேண்டுகோள் விடுத்தார். அண்ணா அவர்களே கூட சித்த வைத்தியத்திலே நம்பிக்கை கொண்டவர். நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களே பல சித்த மருத்துவர்களை திறந்திருக்கிறார்கள். மறைந்த நம்முடைய பேராசிரியர் அவர்கள், அவர் எஜுகேஷன் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிற பொழுது கூட இந்த சித்த மருத்துவத்தை கொஞ்சம் உயிரூட்டியவர் அவர்தான். சித்த மருத்துவத்தை பற்றி பெரிய பெரிய புக்குகள் இரண்டையும் நான் ராத்திரி படித்து பார்த்தேன். பாவம் எழுதவேண்டிய ஆர்வத்தில் எழுதியிருக்கிறார்கள் தவிர படித்தவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துகிற நிலை அது இல்லை. எனவே அவையெல்லாம் திருத்தி கிராமத்து மக்களும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் புத்தகங்கள் சிறிய அளவிலே வர வேண்டும். ஆம்பூர் சித்த மருத்துவ கொரோனா மையத்தில் கிராம்பு, ஆடாதொடை, சித்தரத்தை, அதிமதுரம், கண்டங்கத்திரி, அக்ரகாரம், ஓமம், திப்பிலி கலந்து செய்யப்பட்ட கசாயம் கொடுக்கப்படுகிறது. அதேபோல ஒவ்வொரு நாளும் ஒரு மூலிகை கலந்த உணவு நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. புழுங்கல் அரிசி நோய்கஞ்சி, புதினா துவையல், சிறுதானிய கஞ்சி, தூதுவளை துவையல், கருப்பு உளுந்தங்கஞ்சி, கண்டங்கத்திரி துவையல், நோன்பு கஞ்சி, முசுமுசுக்கை துவையல், முக்கூட்டு பருப்பு, அரிசி கஞ்சி, கொத்தமல்லி துவையல் என ஒவ்வொரு நாளும் மாறி மாறி சத்து மிகுந்த மூலிகை உணவு வழங்கப்படுகிறது.